நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோ தான். இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு ஒன்று தன்னுடைய நைட் ஷிப்ட் வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய கேபில் வந்து ஏறி உட்காந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவழியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை, அப்படியே பயங்கரமான இருட்டு. டிரைவரும் இறங்கி என்னாச்சுன்னு பார்க்குறேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி நிறைய முயற்சி பண்ணி பார்க்குறாரு. டிரைவருக்கு அந்த வண்டியை சரி பண்ணவே வந்து முடியலை. ஸோ அதனால் மெக்கானிக்கிட்ட தான் போகணும் அப்படின்ற கடைசி நட்டு கட்டத்துக்கு வந்துடுறாரு. அம்மா வண்டி ரெடி ஆகிற மாதிரி தெரியலம்மா, நீங்கள் வேணா வந்து நான் வேணால் ஏதாவது ஆட்டோக்கிட்ட பார்க்கட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் நிவேதிதா. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்லண்ணா நானே வந்து எப்படியாவது போய்க்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வரேன், நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருந்தாலும் உட்காருங்க, இல்லாட்டி கிளம்பி போகிறதா இருந்தால் போங்கம்மா அப்படின்றாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிவேதிதா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்படியாவது வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா நான் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பக்கத்தில் எங்கேயாவது போனால் ஆட்டோ கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு ஆட்டோ வர்ற சத்தம் கேட்குது. ஸோ அந்த ஆட்டோவை பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்குது. ஏன்னா பத்திரிக்கை ஊடகங்களில் வர்ற செய்தி தான் உங்களுக்கு தெரியுமே, இளம்பெண் கற்பழிப்பு கொலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு செய்தியை அந்த பொண்ணுக்கு நிவேதிதாவுக்கு வந்து ஞாபகம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஆட்டோவை மறிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடைய ஆட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆட்டோவும் வந்து நிற்கிது. ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ரெண்டு பேர் உள்ளார உட்காந்துருக்கிறது வந்து தெரியுது. முன்னாடி டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு பேர். இப்போது எங்கம்மா போகணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்குறான். அப்போது வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து வர்ற ஸ்மெல்லை வந்து கோத்ரூ பண்ணிடுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னடா அது ஹெவியாக மதுவோட ஸ்மெல் வருது, அதனால் வந்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா பரவாயில்ல நான் வேறு எதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டெஸ்ட். அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி உக்காந்துருந்த அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்லண்ணா நீங்கள் போங்கண்ணா அப்படின்றாங்க. அப்போது அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிவேதிதா பொண்ணும் கொஞ்சம் பயத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருக்குது. இருக்க இருக்க நிவேதாவோட வேகம் அதிகமாகுது, அந்த அவனுங்களோட வேகமும் அதிகமாகுது. இப்போது அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் முடியாத கட்டத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. இவனுங்களும் ரெண்டு பேரும் வந்து துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தெருவுக்குள்ளே நுழையுது. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முட்டுச்சந்து, அந்த முட்டுச்சந்தில் போயிட்டு வந்து மாட்டிக்கிறான் அந்த பொண்ணு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்ட உடனே இவனுங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வராங்க. அந்த நேரம் நெருங்கி வந்து அந்த பொண்ணை வந்து தொடுறதுக்காக கையை நீட்டுறானுங்க. அப்போது ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா இவனுங்களோட கையை வந்து அடிக்குது. அடித்து இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து தூக்கி கிடாவுது. இப்போது அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேர்த்திட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்க, ஒரு கடத்தில் முடியாத கிடச்சதுக்கு சரி ஓடிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. இப்போது அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வருது. அது வேறு யாரும் இல்லை, ஒரு திருநங்கை அவங்க. அந்த பொண்ணு அந்த திருநங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட பேக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தாம்மா பேக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேக்கை வாங்கிக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்லுது. இல்லை பரவாயில்லம்மா இருக்கட்டும், நீ வா என் கூட, நான் வேணா அவனை கொண்டு போய் உன் வீட்டில் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது போலீஸ் ஜிப்பு அந்த இடத்துல சடார்னு வந்து நிற்கிது. உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் போலீஸ் வருதாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நிவேதிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ம் ஏறு ஏறு வண்டியில் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க, எல்லாம் எனக்கு தெரியும், உள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறாங்க. சரின்னு சொல்லிட்டு எதுவும் புரியாமல் நிவேதாவும் அந்த திருநங்கையும் உள்ளே ஏறுறாங்க. என்ன இன்றைக்கி எந்த ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. அப்போது வந்து நிவேதிதாவுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்னடா அது, நம்ம அவனுங்கள்ட்டருந்து தப்பிச்சு இங்கே ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கிட்டோமா, அவனுக்கு தான் நம்மளை கற்பழித்து கொன்று இந்தமாரி இளம்பெண்
கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் வரும், அசிங்கப்படுவோம், நாளைக்கு ஏதாவது பேர் வந்து அடிபடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே அதுக்கு மேலே நம்மளை ஒரு ப்ராஸ்டியூட்னு நினச்சிட்டாங்களோ, இந்த திருநே இங்கே கூட ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாவுக்கு பயங்கர வந்து டென்ஷன் ஆகுது. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது, நான் வந்து ஜென்யூன், நாங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இந்தாங்க என் ஐடி கார்டை கூட கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை வாங்கி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஐடி கார்டை காமிச்சா நான் விட்டுருவேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடம் மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் சொல்கிறத கேளுங்க மேடம், ஐயோ ஐடி கார்டு வரைய மாட்டிக்கிச்சு, நாளைக்கு கம்பெனி பேரோட சேர்த்து போட்டு இளம் பெண் விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்துருவாங்களோ, நம்ம அப்பா அம்மா வீடு எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திங்கிங்கில் யோசனையில் வந்து பொண்ணு வந்து பயங்கரமாக மிரண்டுகிட்டு இருக்குது. இப்போ அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டேஷன் உள்ளே வருது, வண்டி உள்ளே வந்த உடனே வந்து மேடம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், நீ எது சொல்கிறதா இருந்தாலும் உள்ளே வந்து சொல்லு, இப்போவே வந்து எல்லாத்தையும் சொல்லி இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, முதல்ல வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கீழே இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநங்கையும் நிவேதாவும் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போன நிவேதாவுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நிவேதாவோட சித்தப்பாவும் நிவேதாவோட சித்தியும் அங்கே இருக்காங்க. சித்தி, சித்தப்பா நீங்கள் எங்கே எப்படி இங்கே வந்தீங்க? பாருங்கள் மேடம், நான் சொன்னேன்ல நாங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலின்னு, என்னை காணுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த பொண்ணு தான் வந்து இந்த திருநங்கை கூட தான் வந்து நான் வந்தேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது இப்போது அந்த திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏ நிறுத்து ஒரு நிமிஷம், உன்னால தான் எனக்கு கெட்ட பேர், ஏதோ காப்பாற்ற வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நல்லா நினச்சா கடைசியில் உன்னால தான் எனக்கு இந்த கெட்ட பேர், உன்னை நீ அந்த இடத்துல இருந்ததால் தான் நானும் உன் கூட தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினச்சி இப்போ இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து நீ தான் காரணம், பய முடி சிரிக்காத, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை பாட்டு நிவேதா திட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களே, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக சிரிச்சிட்டு நிவேதா கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு திருநங்கை தான், ஆனால் அவன் வந்து எங்களோட ஆள், இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நாங்களை போலீஸில் வந்து ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற இவங்க ஸ்பெஷல் க்ரைம் போலீஸு, அதனால் இந்த மாதிரியான க்ரைம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை தடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல கிரேட் தான், எப்பயுமே போலீஸ் வந்து ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்கள் இருந்தாலும் நடக்கிறதுக்கு முன்னாடியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாவுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் தைரியமே வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த திருநங்கை சொன்னது ஞாபகம் வருது, நீ உங்கள்கிட்ட நான் பேக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, ஏமா வந்து ஓடனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு, ஆமாம் இப்போ தான் எனக்கு புரியுது, சரி ஓகே எனக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இருந்தாலும் நீங்கள் உண்மையிலுமே கிரேட் தான், இந்த மாதிரி ஒரு செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கைக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போகும்போது அந்த திருநங்கையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க, கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பாரதி கண்ட புதுமை பெண் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ சம டயலாகில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.